நான் துபாய் போன ஒரே காரணம் இதுதான். ஸோ ரீசெண்டாக நம்ம துபாய் போயிருந்தோம், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபார்ம் விசிட் போட்டிருந்தோம். சரி, அங்கேயே நம்ம டின்னர் முடிச்சிடலாமே அப்படின்னு கேட்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் நான் வந்து மலபார் ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் இருக்கு, அங்கே நான் அவங்க சார் பண்ணிடலான்னு சொல்லிட்டாரு. ஸோ நம்ம என்னென்ன வந்து சாப்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா, காட்டுருமை தெரிய, அதுக்கப்புறம் மான் கறிலாம் சாப்பிட்ருந்தோம். இதெல்லாம் வந்து துபாயில் லீகலே, நம்ம ஊரில் இல்லீகலாக அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அடிக்க வச்சு பார்க்கும்போது வேற லெவல் ஃபீல். ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து அந்த காட்டுருமை கறி தான் லிட்டரலி ஒரு பீஃப் சுக்காவோட வேற லெவல் ஃபார்ம்னே சொல்லுவோம், அந்த லெவல் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பரோட்டா வச்சு அப்படியே வந்து அந்த மான் கறியை சாப்பிட்டேன். மான் கறி எனக்கு பர்சனலாக பிடிக்கல, பட் ஒரு தான் சொல்லுவேன். அது எல்லாமே சேர்த்து ஒரு சாலா ஊற்றி ஒரு குழப்பில் குழப்பி போட்டு அடித்து பார்த்தா வேற லெவல் டின்னர்னே சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.